வணக்கம். வணக்கம் வணக்கம். ரொம்ப இருக்கு சிறப்பாக இருக்குது திருட்டு இல்ல கொள்ளை இல்ல பாலியல் உணர்ச்சி இல்லன்னு அர்த்தம் கிடையாது. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் கேக்குறேன். சூப்பர்னே சோறுங்க. சீஃப் மினிஸ்டர் பேசும்பொழுது தமிழ்நாட்டுல நான் ஆட்சிக்கு வந்த பின்னால ஒரு கொலை நடக்கல அப்படின்னா இல்ல சார் இந்த ஒரு கொலை நடந்திருக்கு பாருங்கன்னு காட்டுற மாதிரி இந்தியா இஸ் ஓபன் டு பேசும் எங்கேயுமே திறந்தாலும் மலம் கழிப்பு இல்லன்னு சொன்ன பின்னால அப்ப இருக்கிறது காட்டுது. டேட்டா தப்பு டேட்டா மாதிரி தானே சார் இது இல்லங்கிறது நல் பண்றாரு ஜீரோ பண்றாரு. ஆனா இங்க இருக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். இளையராஜா அவர்களுக்கான எம்பி பதவி கொடுத்தது. எம்பி பதவி வந்த பொழுது அந்த வந்த நோட்டிபிகேஷன்ல தலித் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டது ஒரு விமர்சனமா வந்துச்சு. எப்படி பாக்குறீங்க? இளையராஜா அவர்கள் ஒரு வார்த்தையை புகழ்ந்து சொல்லல, ஒரு ஃபேக்ட்ட சொல்லியிருக்கார். ஏய் பெரிய மனுஷன் பாக்குறேன் இல்ல பச்சை பச்சை கேப்ப. புகழ்ந்து சொல்றதுன்னா மிகைப்படுத்தி சொல்றதுன்னு அர்த்தம். மோடி வந்து அம்பேத்கரோட கம்பேர் பண்ணாரு. அது கம்பேர் பண்றங்கிற வார்த்தையே ரொம்ப தப்பு. போடா மொக்க. புத்தகத்துல சொன்னது எப்படி பொருந்தி போகும்னு சொல்லியிருக்காரு. ஃபேக்சுவலா சொல்லியிருக்காரு. இப்படி தான் சவுர் புரோ சொல்லி தெரியறா. இப்படியா? அவர் வந்து நீர் மேலாண்மைக்கு என்ன செஞ்சாரு, பெண்கள் கல்விக்கு என்ன செஞ்சாரு, சிறுபான்மை சமூகத்துக்கு என்ன செஞ்சாரு? நான் ஒண்ணுமே பண்ணலையாடா. அதானுங்க, ஏதாவது பண்ணாதான போடுவாங்க. உங்களுக்கு மனுஷனுடைய அறிவு பிராணிகளோட இதயம். அதனாலதான் அன்னைக்கு கழுதையை பத்தி பேசுனீங்க, இன்னைக்கு நாய பத்தி பேசுறீங்க. பட் உச்ச நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் அங்க பல மணியினர் வரதுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அது உயர்ஜாதின்னு சொல்லப்படுறவங்க மட்டும்தான் மேல இருக்காங்கிறது அந்த டேட்டா ஃபேக்ட் படி கரெக்டா தானே இருக்குது. இந்த இந்த புத்திக்காக தான், இந்த சிந்தனைக்காக தான் அவங்க சொல்ல வேண்டியது. என்ன மாப்பிள்ள நான் பேசிக்கிட்டே இருக்கேன் எழுந்து போறீங்க? இல்ல அங்க உட்காந்துட்டு இருந்தா பாட்டில் எடுத்து மண்டை ரெண்டில அடிச்சிருவோம் பரவாயில்லையா? எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது. பெருமை அரசியல யார்ட்ட பண்ற எங்க நிறைய போராட்டங்கள் கலவரங்கள் நமக்கு வேலை வந்துதான் இருக்கு சேதுராமன். அவ்வளவுதான் மக்களே, திஸ் இஸ் கால் பார்ப்பனியம். இந்த ஆக்ட் குடுக்கற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்.
வெள்ளையர்களுடைய பின்பற்றி வந்து வெள்ளையர்கள் நடக்கிறதா நினைக்கிறதா நடக்கும் நினைக்கிற செஞ்ச விஷயம் இதற்கும் அதற்கு எந்த சம்பந்தம் வெள்ளையர் வரக்கு ஜாதி பிரச்சனை இருக்கு நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு வரலாறு தெரியாது நிறைய அந்த முக்குல போய் உட்காந்து பிச்சை எடுக்க போகுது அதுக்கு லவுட்ட பாரு சவுண்ட் என்னமா குடுக்குதா இது நான் ரெஃபர் பண்ண அம்பேத்கர் சார் நீங்க தப்பா நீ கோட் பண்ணா நான் அம்பேத்கர் கோட் பண்ணல சார் நானும் படிச்சிருக்கேன் சார் கிழிச்ச ஒரு திட்டமிட்ட சதியோட விலை நீங்கள் டயல் செய்த வாடிக்கையாளர் இன்னும் சற்று நேரத்தில் செம்ம உதை வாங்க உள்ளார் எனக்கு பெரிய பிரச்சனை என்ன வருதுன்னா இங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர் ஓசி கட் ஆஃப் வந்து அடிக்கிறாங்க அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க அப்ப இவ்வளவு டெவலப் பண்ணவங்க உச்ச நீதிமன்றம் வரதுக்கு ஏன் டெவலப் ஆக முடியல உயர் நீதிமன்ற நீதி ஏன் டெவலப் ஆக முடியல அவ்வளவு பணம் கட்சியில பெரியாளு நேத்துக்கு அந்த செவத்தை பூச்சி தொங்கினுகிறாரு பிரச்சனை செவ்ரில் இல்ல அதிகாரம் அவன் செய்யறத யாரும் எதிர்க்க கூடாது ஒரு வரியில சொல்லிடுறேன் வருவாங்க நாளைக்கு நடக்கலாம் ஆமா அடுத்த வரி சொல்லிடுறேன் உங்களுக்கு கேள்விகள் இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் மண்டலம் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க